Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about how to do parallel processing in database. And step by step, how to internal work in the internet. For example, we have a database kit, a Postgres architect, for example. We have a query execute. So, the query execute, the internal parallel processing. How to do that? First of all, how to qualify the query. See, for example, if we have a query, we have a sub-queries. So நம்ம query execute பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த db instance இந்த query வந்து parallel processing க்கு ஒரு qualify ஆகுதா eligible இருக்குதா அப்படினு சொல்லி first வந்து check பண்ணுவாங்க analyze பண்ணுவாங்க analyze பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க okay இதுல நிறைய sub query இருக்கு இது நம்ம வந்து parallel processing பண்ணலாம் அப்படினு சொல்லி அந்த query qualify பண்ண உடனே அந்த query வந்து என்ன பண்ணுவாங்க decompose பண்ணுவாங்க for example multiple queries அது வந்து arrange பண்ணுவாங்க arrange பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க okay நம்ம வந்து multiple queries arrange பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து workers create பண்ணோம் so multiple queries ready பண்ணியாச்சு இந்த query execute பண்ணோம்ல அதுக்கு வந்து workers வந்து create பண்ணுவாங்க so parallel workers வந்து create பண்ண உடனே இந்த query காக டேட்டாவை வந்து divide பண்ணுவாங்க so that என்ன ஆகும்னா each worker can work on its own independent ah vandu and the worker vandu work pandradhukaga data ay vandu split pannuvaanga seringla so main query edukranga main query eduthu ad analyze panni idu qualify aagudhu parallel processing nu solli kandupidicha odane workers ah create pandranga data va divide pandranga so every worker kittiyum over data set ah koduthu indha query ah nee execute pannu appdi solli solranga so ipo enna pandranga the workers la okay naanga vandu over query eduthu over data set la execute panni ungalku result tharom appdi solli work ஆரம்பிக்கறாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வர்க்கர்ஸும் பாத்தீங்கன்னா தன்னுடைய டேட்டா செட் கொடுத்த டேட்டா செட்ல கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கறாங்க இங்க தான் பாத்தீங்கன்னா parallel processing நடக்குது so how parallel db query works இங்க தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு parallel வர்க்கர்ஸும் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா தி ரிசல்ட்ஸ்லாம் வந்த பிறகு இந்த ரிசல்ட்ஸ் நம்ம வந்து ஒன்றா சேர்ப்போம் கம்பைன் பண்ணுவோம் கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ண பிறகு தான் நமக்கு கன்சோல் ரிசல்ட்ஸாக வருது ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு குறி எக்ஸிக்யூட் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க பிஹைண்ட் த சீனில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்கிரஸ் டிபி இன்ஸ்டன்ஸில் 15 வெர்ஷனில் வந்து இந்த மாதிரி பேரல் ப்ராசஸிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு டேட்டா பேஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்னலாக பேரல் டிபி குறியை ப்ராசஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த சப்கொரிஸ்லாம் எடுக்கிறச்சுங்க இதை வந்து சீக்வென்ஷலாக பண்ணுனா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் இதை வந்து பேரல் பண்ணும்போது என்ன பண்ணால் உங்களோட டைமிங் டோட்டல் எக்ஸிக்யூஷன் டைம் டோட்டல் குவரி எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் இந்த டேட்டா பேஸுடைய ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் முக்கியமான பெனிஃபிட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அப்படிப்பட்ட டேட்டாபேஸை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனுக்காக ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டாபேஸ் டைப் ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட்கிரஸ் மைசிக்கல் இவங்க எல்லாமே நம்ம எப்படி வந்து நம்மளுடைய குரி ப்ராசஸிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்னலாக இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க அந்த ஒரு விஷயத்தில் இந்த பேரல் டிபி குரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர் சீ தென் பை பாய் தேங்க்யூ